தமிழ் சினிமாவின் பேரிழப்பு விஜயகாந்தினுடைய மரணம். அவர் பேரை சொல்லி அழைக்க மாட்டாங்க, அவரை கேப்டன் என்று தான் எல்லாருமே அழைப்பாங்க. ஒரு கேப்டன் மாதிரி தான் தமிழ் சினிமாவில் அவர் ஒரு கேப்டன். அவர் வாங்குற சம்பளத்தில் கிட்டத்தட்ட 20% புடச்சு கொடுத்துருவாங்க. அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த உணவு தான் மற்றவங்களும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்படியாப்பட்ட ஒரு நடிகர் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது தமிழ் சினிமாவுக்கு அது பெரிய பேரிழப்பு. விஜயகாந்த் சக நடிகர்கள்கிட்டையும் உதவி இயக்குநர்கள்கிட்டையும் அன்பு மிகுதியாக பழகக்கூடியவர். புது புது இயக்குநர்களை தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் படுத்தியவர். ப்ரொடியூசர் சைட்லேருந்து எந்த பண தட்டுப்பாடு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவரால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் செய்வார். அப்படி பல உதவிகளை சேர்ந்து இந்த சினிமாவை வாழ வச்சுட்டு இருந்தார். அதெல்லாமே நம்ம மறக்க முடியாத தமிழ் சினிமாவினுடைய நினைவுகள் அது. அவர் வாழ்ந்த காலங்கள்லாம் எல்லாருக்கும் உதவி இயக்குநர்கள்லாம் அவருடைய அலுவலகத்தில் தான் மதிய உணவு சாப்பிடுவாங்க, காலை உணவு சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர், நடிகர் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவராகவும் படிப்பு சம்பந்தமான உதவி செய்து, இப்படியப்பட்ட ஒரு நபரை இனி பார்ப்போமா என்பது அது அரிதுதான். இழந்து வாடும் அவங்க குடும்பத்திற்கும் மற்றும் விஜயகாந்தின் ரசிகர்களுக்கும் அவர் கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கும் சினிமாலை சார்பாக எங்கள் ஆழ்ந்த துயரத்தை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.